ஸ்வகம் தக்ஷ வில்லம்ஸ் அண்ட் கிராஃப்ஸ். இன்று மானசரோவர் பகவான் பற்றி தெரிந்து கொள்வோம். மானசரோவர் பகவான் சங்கரரின் இல்லம் அமைந்துள்ளது. இந்த அற்புதமான இடம் இரகசியங்கள் நிறைந்த இடம். சிவபுராண், ஸ்கந்த புராண், மச்சிய புராணம் போன்றவற்றில் கைலாஷ் காந்த வேறு அத்தியாயம் உள்ளது. அது மகிமை போற்றப்பட்டுள்ளது. புராண நம்பிக்கைகளின் படி இது குபேர நகரத்தை கொண்டிருக்கிறது. இங்கிருந்து கங்கை கைலாஷ் மலையின் உச்சியில் விழுந்து சிவபெருமான் ஜுடாஸ் வழியாக பூமியில் தூய நீரோடையாக பாயும். கைலாஷ் மலை மேலேயும் கீழேயும் சொர்க்கம். அதன் 12 இரகசியங்களை தெரிந்து கொள்வோம். 1. சென்டர் ஆஃப் எர்த். பூமியின் ஒரு பக்கம் வட துருவம், மறுபக்கம் தென் துருவம், இமயமலை இருவருக்கும் இடையில் அமைந்துள்ளது. கைலாஷ் மலை இமயமலையின் மையம். விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி இதுதான் பூமியின் மையம். கைலாஷ் மலை உலகின் 4 முக்கிய மதங்களின் மையம். இந்து, சமண, பௌத்த மற்றும் சீக்கியம். 2. சென்டர் ஆஃப் அமசரத்தோல் பவர். இதுவும் ஆக்சிஸ் முண்டி என்ற மையமே. ஆக்சிஸ் முண்டி என்பது உலகின் தொப்புள் அல்லது விண்மீன்கள் மற்றும் புவியியல் கம்பத்தின் மையப்பகுதி. 10 திசைகள் சந்திக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள தொடர்பின் கருத்து இது. ரஷ்ய விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி ஆக்சிஸ் முண்டி என்பது அமானுஷ்ய சக்திகள் பாயும் இடமாகும் மற்றும் நீங்கள் அந்த சக்திகளுடன் தொடர்பு கொள்ளலாம். 3. பிரம்மமிட்னுமா. ஏன் இந்த மலை கைலாஷ் மலை ஒரு பிரம்மாண்ட பிரமிடு, 100 சிறிய பிரமிடுகளின் மையம். கைலாஷ் மலையின் அமைப்பு திசை காட்டியின் 4 புள்ளிகளை போன்றது மற்றும் பெரிய மலையே இல்லாத ஆனந்த் இடத்தில் அமைந்துள்ளது. யாரும் ஏற முடியாது. 4. கைலாஷ் மலை ஏறுவது தடை. ஆனால் 11 நூற்றாண்டில் திபெத்திய பௌத்த யோகி மில்லரோபா ஏறினார். ரஷ்ய விஞ்ஞானிகளின் இந்த அறிக்கை ஜனவரி 2004 இதழில் வெளியானது. மிலாரேபா இதை பற்றி எதுவும் சொல்லவில்லை என்றாலும் அதனால் இதுவும் ஒரு மர்மமாகவே உள்ளது. 5. த சீக்ரெட் ஆஃப் 2 மிஸ்டியஸ் லேக்ஸ். உலகின் மிக தூய்மையான நீரிலேயே உயர்ந்த ஏரிகளின் ஒன்றான மன்சரோவர். சூரியனை போல் வடிவமைக்கப்பட்ட 2 ஏரிகள் இதோ. 2வது உலகில் மிக உயர்ந்த ஏரிகளின் ஒன்றான நிலவு வடிவம் கொண்ட அசுரன் என்னும் ஏரி. இந்த 2 ஏரிகளும் நேர்மறை மற்றும் எதிர்மறை சக்திகளுடன் தொடர்புடைய சூரிய மற்றும் சந்திர சக்திகளை காட்டுகின்றன. தெற்கிலிருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்வத்திக் அறிகுறி உண்மையில் தெரியும். இந்த ஏரிகள் இயற்கையாகவே உருவாக்கப்பட்டதா அல்லது அவை உருவாக்கப்பட்டதா? 6. ஏன் எல்லா நதிகளும் இங்கே இருந்து இந்த மலையில் கைலாஷ் மலையில் 4 திசைகளில் இருந்து 4 நதிகள் தோன்றியிருக்கின்றன. பிரம்மபுத்திரா, சிந்து சத்லேஜ் மற்றும் கர்ணாசி. இந்த நதிகளிலிருந்து கங்கை, சரஸ்வதி உட்பட சீனாவில் மற்ற நதிகளும் உருவாகியுள்ளன. கைலாசிலிருந்து ஆறுகள் உருவாகும். 4 திசைகளிலும் வெவ்வேறு விலங்குகளின் முகங்கள் உள்ளன. கிழக்கு அசோக், மேற்கு யானை வாய், வடக்கு சிங்கம் வாய், தெற்கு மயிலின் வாய். 7. ஒன்லி குட் சோல்ஸ் கேன் ரிசைட். நல்ல உள்ளங்கள் மட்டுமே இங்கு வாழ முடியும். ரஷ்ய விஞ்ஞானிகள் திபெத்திய கோயில்களின் தர்மகுருக்களை சந்தித்த போது கைலாஷ் மலையையும் அதன் சுற்றுச்சூழலையும் படித்தவர்கள் கைலாஷ் மலையை சுற்றி ஆன்மீக குருக்களுடன் இன்னும் தொலைநோக்குடன் அமானுஷ்ய சக்தி ஓட்டம் இருப்பதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். நாம் தொடர்பு கொள்ளலாம். 9. எட்டி மன் கா சீக்ரெட். எட்டி மனிதன் இமயமலையில் வசிக்கிறான் என்று இமய மக்கள் சொல்கிறார்கள். சிலர் பழுப்பு கரடி, சிலர் காட்டு மனிதன், சிலர் பனி மனிதன் மக்களை கொன்று தின்று விடுகிறது என்று கருத்து நிலையானது. சில விஞ்ஞானிகள் அதை நேர்ந்தர்த்தல் மனிதனாக கருதுகின்றனர். இமயமலையில் பனிப்பகுதிகளில் பனி மனிதர்கள் இருப்பதாக உலகளாவிய 30க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். 10. மிஸ்ட்ரி ஆஃப் மஸ்க் ஆன்டிலோப்.
உலகின் விங்கார மிருகம் கஸ்தூரி ஆண்டிலோப் ஆகுவட பாகிஸ்தான், வட இந்தியா, சீனா, திபெத், சைபீரியா, மங்கோலியாவில் மட்டுமே இந்த மான் காணப்படுகிறது. இந்த மானின் சிப்பிகள் மிகவும் நறுமணமும் மருத்துவ குணங்களும் கொண்டவை. அதன் பின்புற உடலில் உள்ள சுரபியல் ஒரு பொருளாகும். சிப்பிகள் உலகின் விலை உயர்ந்த விலங்கு பொருட்களில் ஒன்று. 11. வாய்ஸ் ஆஃப் டம்ரு அண்ட் ஓம். கைலாஷ் மலை அல்லது மன்சோரவர் ஏரிக்கு சென்றால் கட்டாயம் தொடர் சத்தம் வரும். ஏரோபிளேன் எங்கோ பறப்பது போல், ஆனால் கவனமாக கேட்பதற்கு டம்ரு அல்லது ஓம் என்ற சத்தம் போல் இருக்கிறது. விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், இது பனிக்கட்டியை உருக்குவது போல தோன்றலாம். ஒலிக்கும் ஒலிக்கும் இடையில் இப்படி ஒரு குழப்பம் இருப்பதாக கூட இருக்கலாம். 12. லைட் ஷைன் இன் த ஸ்கை. கைலாஷ் மலையில் வானத்தில் 7 வகையான விளக்குகள் எரிகின்றன. பலமுறை கூறப்படுகிறது இது இங்குள்ள காந்த சக்தியால் இருக்கலாம் என நாசா விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். இங்குள்ள காந்த சக்தியால் வானத்தை சந்தித்து பலமுறை படைக்க முடியும்.